ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டு கூச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷங்க. லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம சுற்றுறோம் முற்றுறோம் அப்படி நண்பர்கள் அது மட்டும் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ ரொம்ப 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 நன்றி. உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஐ எம் கைண்ட் ஆஃப் ஓகே நான், இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரைட், தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, அதனுடைய 12வது பாகத்தை பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் நாள் ஆகிப்போச்சு இல்லைங்களா. ஸோ நூல் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் கமிங் டு அன் எண்டுங்க. இந்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி வந்து ஒரு இரண்டு பகுதியாக போடணுதான், இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து போட்டுடுறேன். இந்த ஆன்மலகம் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அதனுடைய தன்மைகள் எப்படி, அந்த ஆன்மலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விளக்கர், ஒரு ஜட்ஜு அவருடைய ஆன்மா வந்து சொல்லியிருக்கு, விளக்கி சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு அப்படியே பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ அவர் அந்த ஜட்ஜினுடைய ஆன்மா பேசுகிறதுக்கு முன்னாடி மறைமலை அடிகள் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அந்த ஆன்மலகம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். இப்படி கற்பனை பண்ணிக்கிங்களேன், இந்த பூமியில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதமான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். படுக்கை அறைகள் கிடையாது, வெளியே நேச்சரில் ஒரு அப்படியே அழகான புல்வெளியில் வந்து நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நல்லா அழகாக பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்குது நிறைய, அப்படியே பட்டாம்பூச்சிகளும் அதெல்லாமே அப்படியே சுற்றி இருக்குது. போகக்கூடிய இடத்துல வந்து அழகாக அப்படியே சிலு 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 அந்த சத்தத்தோடு அப்படியே ஒரு அருவி வந்து இப்படி ஓட வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அப்படியே மேலே நீங்கள் கண்ணை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அழகான மலைமுகடுகள் இருக்குது. அந்த மலைமுகடுகளை முழுசும் சுற்றி அப்படியே ஒரு பூஞ்சோலையாட்ட நிறைய வான்முட்டும் மரங்கள் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு இது. அதில் வந்து நிறைய பறவைகள் எல்லாம் வந்து அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே அப்படியே அந்த பறந்துட்டு சிலு 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 சிலுன்னு அப்படியே அந்த இடம் சூப்பராக இருக்குது. அந்த மலையிலிருந்து அழகான ஒரு அருவி வந்து அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சத்தம் வந்து அப்படி நல்லா அழகாக காதில் கேட்குது. சூரியன் வந்து அப்படியே உதித்து அப்படியே மேலே வரும்பொழுது அந்த சூரியனுடைய கதிர் வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை கொடுக்குது, அதே நேரத்தில் அப்படியே ஒரு இதமான ஒரு உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்படியே சொர்க்கபூமி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி அழகாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அதுதான் நீங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தினம் தினம் நொடிப்பொழுதும் இந்த ஒரு நிலை மாறாமல் சூரியன் மேலே உச்சி பொழுதுக்கு வரும்போது நம்மளுக்கு சூடடிக்குது கடுப்பு இருக்குன்னு சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை. இந்த இதம் மட்டுமே இருக்கக்கூடிய அப்படியே அழகாக இருக்கக்கூடிய இந்த நித்த நொடிப்பொழுதும் அதே மாதிரி எப்பவுமே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் ஆன்மூலகம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே போகும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் அப்படி இது அந்த ஒரு சுகத்தை வந்து உங்களால் வாயார விவரிச்சே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சுகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆன்மூலகம் பார்க்குறதுக்கு. ஸோ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கும்பொழுது நம்ம ஒரு நல்ல மனசோடு இருந்துட்டு மேலே போனோம்னா போது இதெல்லாமே அனுபவிக்கலாம். ஸோ அந்த ஒரு இருட்டான ஒரு மனநிலையோடு போனோம்னா இருட்டு தான் அனுபவிப்போம், நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலையோடு போனோம்னா அத்தனை பேர்த்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு அனுபவம் இது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இது எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நல்லவங்களே ஆனாலுமே எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நல்லவங்க இன் சென்ஸ் நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதுதான் நல்லவங்கங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன். அப்போது அப்படி போகும்போது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே இந்த மலைமுகடு, எல்லாருக்குமே வந்து இந்த சூரிய உதயம், அந்த அருவி, இது அந்த ஓடை, இதெல்லாமே வந்து ஒரு இதமான அனுபவத்தை தரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இடங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அவங்க வீடு பக்கத்துலேயோ இல்லை ஊருக்குள்ளேயோ ஏதாவது ஒரு சில இடங்கள் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆட்களும் தன்னோட பழகக்கூடியவர்களும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஆன்ம உலகத்தில் போகும்பொழுது அதுதான் உங்களுக்கு அப்படி மெக்னிஃபை ஆகி கிடைக்கும். இது எங்கே அப்படின்னு சொன்னால், நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்டி டாக்ஸில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருக்கார். ஒரு ஆன்மா வந்து அதை பேசுவாங்க, அப்போது மேலே போகும்பொழுது உங்களுடைய குருவை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு யார் உங்களுடைய அந்த சோல்மேட், அந்த குரூப்பில் யார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாங்கள் வந்து மூணு பேர்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்போது அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கிரேக்க நகரத்தில், அதாவது ரொம்ப பழைய கிரேக்கம். ஸோ அந்த கிரேக்கத்தில் வந்து எப்படி அந்த கிளாஸ் ரூம் இருக்குமோ, பெரிய பெரிய அந்த தூண்கள், அந்த கிரேக்க தூண்களில் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த கிரேக்க தூண்கள் வெண்ணிறமாக இருக்கக்கூடிய அந்த தூண்களும் அந்த ஆர்ச், ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இருக்குது. அது கூட வந்து என்னுடைய குருவும் வந்து, நானும் வந்து அந்த கிரேக்க உடை தான், ஒரு மாணவனுக்கு என்ன உடை இருக்குமோ அந்த உடை அணிஞ்சிருக்கேன். என்னுடைய குருவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பெண்ணு, அவங்க வந்து அந்த கிரேக்க உடை அணிஞ்சு அவங்க தான் எப்படி இருப்பாங்களோ அதே போல தான் இருக்காங்க அப்படின்னோடனே, அப்போ டாக்டர் கேட்குறாரு, இதே போல தான் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், கிடையாது. ஏன் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுள், அதனால எனக்கு இப்படி தெரியுது. என் குருவும் நான் இருக்கக்கூடிய இடமும் எனக்கு இப்படி தெரியுது, ஆனால் என் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவர்களுக்கு எப்படி விருப்பமோ அதுபோல் அவர்களுடைய கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு அட்வான்ஸ்டு சோல், தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ்டு சோலை பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குரு ஆல்மோஸ்ட் லைக்
ரொம்ப ஒரு 4000 வருஷம் 5000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு நைஜீரியா தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பழங்குடியை சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த தீஸே ஒரு அட்வான்ஸ்ட் சோல், அவங்களுக்கே ஒரு குரு. ஸோ அவங்கெல்லாம் பிறப்பே நின்று இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய உருவம் பார்க்கும்பொழுது அந்த கடைசியாக அந்த காட்டுவாசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்தில் தான் அவங்களுடைய கடைசி பிறவி. இந்த தீஸ் ஒரு ஒரு தடவையும் இறந்து திருப்பி மேலே போகும்பொழுது அந்த அவங்களுடைய குருவனுடைய உருவம், அந்த காட்டுவாசி இருக்கும்போது அந்த உருவம் எப்படி இருந்ததோ, உடை உருவம் எப்படி இருந்ததோ, அது போலவே தான் இருக்குமா. ஏங்க எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் நான் கடைசியாக அவங்கள வந்து இந்த மனுஷ ரூபத்தில் பார்த்தேன். ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு அப்படி இருந்தால் தான் பெஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போது நமக்கு எது நம்ம ஆன்மாவுக்கு தெரியும் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மலகம் அதை வந்து அப்படியே விரிவடை வச்சு காட்டும் நமக்கு. ஸோ அத்தனை பேர்த்துக்குமே இந்த மலைமுகடு அப்படி இப்படி இருக்குமானே, ஏன்னா இந்த விளக்கம் எப்படின்னா அத்தனை ஒரு சுகமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டது இந்த ஒரு விளக்கம், சரிங்களா. ஸோ அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த இடம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நமக்கு உண்டான ஆட்கள்னு இருப்பாங்கள்ல, அவர்களை இப்படி பார்த்தா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் தான் அவங்களும் தெரிவாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு இடங்க உண்மையிலுமே ஆன்மூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அமெரிக்காவில் இருந்த ஒரு ஜட்ஜ் எட்மண்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் அமெரிக்காவில் இறந்துடுறார். இறந்ததற்கு பிறகு லண்டன் மாநகரில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்வதற்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்குது. அப்போ இந்த ஜட்ஜ் எட்மண்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஒருத்தருக்கு ஆன்மா கூட பேசுகிறதுக்கு தொடர்பு இருக்குது, சக்தி இருக்குது இல்லைங்களா. அவருடைய உடலுக்குள்ளே வந்து இந்த உடல் மூலமாக அந்த ஜட்ஜ் எட்மண்ட்ஸ் வெளியே பேசுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தியும் நாளைக்கு பார்க்கக்கூடிய செய்தியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி இப்போது ஆன்மூலகத்தில் தான் இருக்கேன், ஒரு ஆன்ம ரூபத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த உடல் மூலமாக நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன். இது எனக்கு வந்து எனக்கு அந்த பழைய உடலுக்குள்ளே இருக்கும்போது இது எப்படி ஒரு உணர்வு இருந்ததோ அந்த உணர்வை வந்து எனக்கு திருப்பியும் தருது, ஒரு புத்துணர்வோடு எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை வந்து எனக்கு தருது. ஸோ இப்போது இந்த உடல் மேலே எனக்கு பற்று இருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒரு இது இல்லை, எனக்கு பழைய நினைவுகள் வருது, பட் இருந்தாலும் அதனால் ஒரு பற்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம் என்னென்னா, மேலுலகம் அப்படிங்கிறது வந்து உங்களால் வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை சுகமும் இன்பமும் சேர்ந்த ஒரு இடமாக அந்த இடத்துல இருக்குது. வாழும் காலத்தில் வந்து நான் பெரிய ஒரு அதாவது அந்திம காலம் வரக்கூடிய அந்த நாள் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி பெருசாக ஆன்மூலகம் இல்லை இந்த சோல்ஸு ஆன்மீகம் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனால் அந்த காலம் நெருங்க என்னை அறியாமலே இந்த மாதிரி ஆன்மூலக பற்றியோ இல்லை இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே நிறையா நான் கேட்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு உந்துதல் அப்படிங்கிறது தானாக எனக்கு வந்தது. அப்போ அதை கேட்டு அதன் பின்னாடி நான் போகும்பொழுது நிறைய செய்திகளோ ஆன்மீகம்னா இதுதான், கடவுள் அப்படிங்கிறது இதுதான், அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது, ஆன்மூலகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், இறப்பு அப்படிங்கிறதுக்கு பயப்படணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய செய்திகள் வந்து கேட்க என்னுடைய மனசு வந்து ரொம்ப அப்படியே இலகுவாக அப்படியே மாறிட்டே வந்துகிட்டே இருந்தது. இது கூடவே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் மாதிரியே எனக்கு நிறைய ஆன்மாக்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சதும், அந்த ஆன்மாக்கள் என்னை கூப்பிட்டு போய் அந்த ஆன்மூலகங்களை காட்டி அதனுடைய விளக்கங்கள் சொன்னதும் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் எனக்கு இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஓகே, நான் தியரிட்டிக்கலாக மட்டும் கேட்கல, இது எல்லாமே உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் எனக்கு இறப்பை பார்த்து ஒரு பயம் அப்படிங்கிறது எனக்கு முற்றிலுமே அதனை விட்டு விட்டு போயிடுச்சு. அப்போது நான் வாழ்ந்த காலத்தில் பெருசாக துன்பமோ கஷ்டமோ இல்லாமல் நான் வந்து நல்லபடியாக தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன். என்னுடைய அந்திம காலத்தில் ஆமாம், என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தது, அப்படியே உடல் வந்து மெலிஞ்சு போக ஆரம்பிச்சுது. எப்படா இந்த உடலை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஏன்னா அந்த வேதனை அப்படிங்கிறது இருந்த ஒரு காரணத்தினால அந்த எண்ணங்கள் இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் இறந்தால் என்ன ஆவேன்னு சொல்லக்கூடிய பயம் எனக்கு ஒரு பொட்டு கூட கிடையாது. இறந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. ஏன்னா இங்கே துன்பமும் அங்கே துன்பங்கிறக்கு ஒரு அந்த இலக்கணத்துலேயே அந்த ஒரு வார்த்தையே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நான் அந்த இறக்கும் தருவாயில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னை ஒரு சங்கிலி போட்டு என்னை இந்த ஆன்மாவை இந்த உடலுக்குள்ளே கட்டி வச்சுற மாதிரி இருந்தது. அந்த சங்கிலியை விட்ட ஒன்று, அந்த சங்கிலி உடஞ்ச உடனே டக்குன்னு எப்படி தாண்டு கிளம்புன மாதிரி நான் கிளம்பிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து அந்த ஒரு இடமாக இருந்தது. அப்போ அந்த இறக்கும் தருவாயில் அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி அந்த இதாக இப்போது அப்போன்னு நம்ம கிடப்போம் பார்த்திங்களா, அப்போ நம்மளுடைய ஆன்மா வந்து இந்த உடல்லிருந்து கொஞ்சம் நேரம் வெளியே போகும், கொஞ்சம் நேரம் உள்ளே வரும், கொஞ்சம் நேரம் வெளியே போகும், கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் போல் அவர் சொல்கிறார், அப்படி தான் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போ என்னை சுற்றி நிறைய நண்பர்கள், என்னுடைய குடும்பம் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க.
இந்த உடல் வந்து அருவறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனசில் ஒரு மாதிரியான ஒரு அருவறுப்பு ஒரு விரக்தி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அடடா இவர் இறக்க வேண்டாமே, நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையும் அவர்கள்ட்ட இருந்தது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மரூபம் எடுக்கும்பொழுது அவர்களுடைய அந்த மனோநிலை என்னன்னு எனக்கு தெரியுது. திருப்பி வந்து உடம்புக்குள்ளே வரும்பொழுது இந்த உடல் ரீதியாக இவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஆன்ம ரூபம் எடுக்கிற திருப்பி இந்த உணர்வுகள் உண்மையாக அப்படி இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திரும்பி உடம்புக்குள்ளே வர ஆன்ம ரூபம் போகிற உடம்புக்குள்ளே வர இதை நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு உண்டான அந்த இறப்புக்கு உண்டான அந்த நேரம் அப்படின்னு வரும்பொழுது என்னை அழைத்து கொண்டு போவதற்காக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வராருங்கிறார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு தோழி பெண், சரிங்களா. அவங்க வந்து வந்தாங்க. வந்துட்டு சரி நம்ம போகலாம், நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய உடல்லேருந்து என்னை வெளியே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க வரும்பொழுது அந்த தோழி வந்து என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து அவங்கள வந்து எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி. என்னுடைய எல்லா ஒரு ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையோ இல்லை ஏதாவது மனசு விரக்தியாக இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நேரத்துலையும் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க தான் என்னை நிறைய நேரத்தில் வந்து என்னை கூப்பிட்டு போகிறது, எனக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக பிற ஆண் உருவங்களும் பிற நிறைய ஒரு குரூப்பே வந்திருக்காங்கன்னு பாருங்களேன், இவங்க எவ்வளோ யார் வந்திருப்பாருன்னு. அந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லாம் வந்தாங்க, என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அப்போ இப்படி நான் வெளியே வரும்பொழுது நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஆனால் உண்மையிலுமே நான் இறக்கவே இல்லை. உடல் விட்டு போயிட்டேன்னு மனிதர்களுக்கு வருத்தம் இருந்தாலுமே தவிர நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்பா வெளியே வந்துட்டேன், நான் சாமி இந்த உடம்பு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்துட்டு என்னுடைய எண்ணங்களை வந்து இவர்கள்ட்ட சொல்ல முடியுமா, நான் சாகலை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய தோழி சொன்னால், இல்லை இல்லை அது முடியாது, நம்ம பேசுகிறது வந்து இங்கே சத்தத்துக்கோ இல்லை எந்த விதமான ஒரு ஓசை ஒலிக்கோ ஒளி எதுக்குமே வந்து இங்கே எதுவும் கிடையாது. ஸோ மன ரீதியான ஒரு எண்ண பரிமாற்றம் தான் இங்கே. ஸோ அதை வந்து மனிதர்கள்னால அவ்வளோ எளிதில் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கும்பொழுது நம்மளால் செய்ய முடிஞ்சது நம்மளுடைய எண்ணங்களை அவர்களுடைய மனதில் பதிய வைக்க முடியும். அதனால் நீ எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி உன்னுடைய எண்ணங்களை பதிய வைக்கலாம். ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே என்ன தான் அழுதுகிட்டே இருந்தே நான் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சாலும் என்னுடைய இளைய மகளுக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருந்தது, நான் பார்த்து தான் இருந்தேன். பார்த்துட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அப்படியே என்னை கூப்பிட்டு போனாங்க. போகும்பொழுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னி, இவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய ஆன்மா வந்து நான் ஆன்மூலகத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அது ஒரு மாதிரி அனுபவமாக இருந்தது. இறந்து நானே என்னுடைய அதாவது பெர்மனெண்ட்டாக அந்த உடம்பு விட்டே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்மூலகத்தை பார்க்கும்பொழுது அது இன்னும் வித்தியாசமாக பயங்கரமாக இருக்குது. அந்த உயிரோடு இருக்கும்பொழுது அங்கே போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் அந்த முழுசாக இறந்து இந்த உடலுக்கு உண்டான அந்த பிணைப்புகள் முழுசாக நீங்கி நான் வெளியே வந்து பார்க்கும்பொழுது இன்னும் அபரிமிதமான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போது அந்த அது ஏதோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி போகிறது, ஏதாவது பழைய காலம் இல்லை, ஸோ குதிரை வண்டி மாதிரி இல்லை ஏதாவது ஒரு தூக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரி ஏதாவது வண்டி வாகனம் வருமா அப்படின்னா, அவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம அங்கே போகணும் அப்படிங்கக்கூடியதை நினச்சா போதும் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ நம்ம ஆன்மூலகம் போகலான்னு தான் நினச்சேன், அவ்வளோதான் நாங்கள் ஆன்மூலகம் வந்துட்டோம். அந்த வந்த ஒரு ட்ராவல் பாத்தில் கணக்கில் வைக்க முடியாத அளவுக்கு உண்டான தூரத்தை கண்ணுமைக்கும் நேரத்தில் தாண்டிட்டோம். அப்படி தாண்டும் பொழுது நிறைய கிரகங்கள் நாங்கள் பார்த்தேன் அப்படிங்கிறார். பார்த்தேன், அதனுடைய ஓசைகள் என்னுடைய காதில் கேட்டுது, என்னால் அத்தனை மண்டலங்கள் நாங்கள் வந்து தாண்டி போனோம், ஆனால் கண்ணமைக்கும் நேரத்தில் நான் போகணுன்னு நினச்சேன் போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்படி அந்த நெருங்கும் பொழுது எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, நிழலும் வெளிச்சமும் சேர்ந்து இருக்கக்கூடியதற்கு உண்டான மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஆனால் பட் ஸ்டில் அது வந்து நம்ம ஒரு அமைதியாக தான் இருந்தது. அதுதான் வந்து அது என்ன, அங்கே போய் நாங்கள் நின்னோம். நிற்கும் பொழுது என்னுடைய தோழிகிட்ட கேட்டு, இது என்ன ஏன் இந்த இடம் எப்படி இருக்குங்க பொழுது, இதுதான் இந்த தூள உலகத்திற்கும் ஆன்மூலகத்திற்கும் உண்டான நுழைவு வாயில் அப்படிங்கிறது வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போனோம். உள்ளே போகும்பொழுது அந்த ஆன்மூலகத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த உலகத்துக்குள்ளே போனோம், பயங்கர வெண்ணிறமாக இருக்குது. நம்ம எப்படி இங்கே வீடுகள் அறைகள் நம்ம சுவர் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே நிறைய நிறைய ஆன்மாக்கள், பயங்கரமாக ஏகப்பட்ட ஆன்மாக்கள் நான் வந்து பார்க்குறேன். நம்ம சராசரியாக இங்கே மனுஷங்களை பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். ஸோ உருவம் மட்டும் தான் இருக்குது, என்னால் பிடிச்சி தொட முடியும், உணர முடியும், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் குளக்குள்ள இந்த கை விட்டு இப்படி கை இப்படி வந்துடும். ஆனால் உருவம் இருக்குது, தொட முடியுது, உணர முடியுது, அந்த மாதிரி எல்லாமே காற்று போல் இருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே நான் செவறுகள் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அறைகள் இருக்குது, செவறு பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னாலும் கூட அந்த அறைகள் செவருலேயும் கூட ஒரு என்ன சொல்கிறது, உயிரோட்டம் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அங்கே உயிரோட்டம் இல்லாத இடமே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே உயிரோட்டம் இருக்குது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடமா வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போது அவங்க என்னுடைய தோழி வந்து என்ன சொன்னாங்க, கூட வந்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து நான் போனேன். அங்கே நிறைய நண்பர்கள், என்னுடைய முன்னாடி தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையுமே நான் அங்கே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பேசி அளவில் ஆகணும், எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டாங்க, நமக்கு வந்து ஒரு அறை இருக்குது, ஸோ அந்த அறைக்குள்ளே லாட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ஒரு அறை மாதிரி இருக்குது, அங்கே வந்து விடுதி மாதிரி, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மாக்கு அந்த எனர்ஜி ஏற்றக்கூடிய இடம். இதெல்லாம் நம்ம அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம், அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஆன்ம உலகத்தில் இன்னும் அந்த உலகத்தினுடைய அற்புதங்கள் எப்படி இருக்குது, அவர் என்னென்னலாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐ நோ இட்ஸ் டெம்ப்டிங் பட் எனிவே பேசிக்கிட்டே இந்த ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால் ஸோ நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.